கர்நாடகக்காரது சொத்து போய் அப்பீல் செய்திருப்பதாக வந்துள்ள செய்தியை மகிழத்தக்க செய்தியாக நீதியை நிலைநாட்ட யாரும் ஒன்றாலும் அவர்களை வரவேற்க தயாராக இருப்பவர் தான் இந்த முறையில் இதை வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் தேர்தல் எப்படி நடைபெறுகிறது என்பதை ஏற்கனவே உள்ளந்த கட்சிகளும் இனியும் தாங்கள் இந்த ஜனநாயக முரண்பாட்டுக்கு பதியாக தயாராக இல்லை. என்பதற்காகத்தான் இதே எல்லா கட்சிகளும் புறக்கணித்திருக்கின்றன. அது வரவேற்பதற்குரிய ஒரு செய்தியாகும். ஐஐடி விவகாரத்தில் மாணவர்கள் அமைப்பு வந்து தடை செஞ்சதுல மாநில அரசோட செயல்பாடு எப்படி இருக்கு? மாநில அரசு தற்போது நடவடிக்கையும் மேற்கொள்ள ஐஐடி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐஐடியில வந்து அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டத்திற்கு தடை வந்து மத்திய அரசு விதிச்சிருக்காங்க. ஆனா இதற்கு வந்து மாநில அரசு தற்போது வரை எந்த விதமான நடவடிக்கைகளும் ஒரு அறிக்கை கூட வந்து இதுவரைக்கும் வெளியிடல. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஐயா? மாநில அரசு இது பற்றி ஆயுதம் இருந்ததால் அதுதான் ஆச்சரியம். ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறார். அதில் எல்லா அவர்களும் அடங்கியிருக்கிறார். ஆதரவு கேட்டிருக்கிறார். அது போல தாழ்ந்த என்னையும் கேட்டார். நாங்கள் அதை எதிர்த்து கொண்டு போவதாக சொன்னோம்.